Public dress. அரையாண்டு சொல்லிட்டு அழைப்பையிட்டு வந்து ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். முதலாவதாக நம்முடைய சங்கத்தில் புதிதாக சான்றிதழ்கள் வேண்டும் என்பது கேட்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த அரையாண்டு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள், நம்ம அடுத்தது என்ன ஸ்டெப் எடுப்போம் நம்முடைய சங்க வளர்ச்சிக்காக? கௌரவ தலைவரே, அதை தீர்மானம் கேட்டுக்கோங்க. ஒரு அஞ்சு பேர் வந்து நாங்கள் ஆறாவது கேட்டோம். மாதவ சங்கர் வந்து ஒரு எடுக்குமா குளிக்க முடியும். ஏ, கூட்டத்துக்கு நேரம் தவறாக சொல்லிடுங்க. அடுத்த முறை இது அந்த நேரத்துல சரி சொல்லலாம். பொருளாளர் ரவி, ரவி
பிரச்சனைலாம் தெரியாதா? இப்போ அது போல ஒரு கிளஸ்டர் வந்து ஆர்காடு பிரிண்டர்ஸ் உரிமையாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்து வந்து அதை கொண்டு வராங்க. அதுக்கு தேவையான வந்து இடத்தையும் தேர்வு செஞ்சுருக்காங்க. அது வந்து பேசிக் லெவல் அந்த ப்ரிப்ரேஷன் சொல்லுவாங்க, டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு இன்கார்ட்னு ஒரு நிறுவனம், அது தமிழ்நாடு அரசு நிறுவனம். அதிலிருந்து ஒரு வைஸ் பிரசிடண்ட் வந்திருக்காங்க. என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு டெபுட்டி டைரக்டர் வந்திருக்காங்க. ப்ளஸ் அந்த பிரிண்டர் சொசைட்டியோட தலைவர் செயலாளர் மக்கள் அந்த சங்கம் எல்லாம் வந்திருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து காலையில் நடந்த மீட்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து தெரிந்தது. 45 இருக்கணும். இதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு இது. இதில் வந்து உங்களோட பங்களிப்பு 5% இருந்தால் போதும். வங்கி கடன் வந்து 95%, அரசாங்க மானியம் வந்து 25%. இதுக்கு 10 லட்சம் வரையும் வங்கியில் வந்து ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் பிரகாரம் எந்த விதமான சொத்து பிணையமும் கொடுக்க தேவையில்லை. ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு வந்து இந்தியன் வங்கி ஜோனல் மேனேஜர் அவங்களோட ஜிஎம் மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் வச்சு எங்கள் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். எம்எஸ்எம்இ அவுட்ரீச் ப்ரோக்ராம்ன்றது ஒரு இது. 59 நிமிஷத்தில் வந்து ஆன்லைனில் வந்து லோன் அப்ளிகேஷனை நீங்களாக ஃபைல் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி 1 கோடி வரையும் எந்த விதமான சொத்து பிணையமெல்லாம் அதே வந்து சாங்ஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்டர்பிரினர் தான் அது பண்ண முடியும். 3 வருஷத்துக்கு ஐடி ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும், 3 வருஷத்துக்கு ஐடி ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இந்த இதெல்லாம் பண்ணவங்க பேங்க்கில் வந்து இது வந்து என்பி ஆகிடக்கூடாது. உங்களோட சிபில் ரேட்டு வந்து அந்த பேங்க் நாம்ஸ் பிரகாரம் அதுக்குள்ளே இருந்ததுன்னா வச்சுங்க, யார் வேணால் எந்த வங்கி வேணால் தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டு வச்சுருக்கிற வங்கியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா ப்ராசஸ் காஸ்ட்டு வந்து கிடையாது. நீங்கள் வேறு ஒரு வங்கியை வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா 1500 ரூபா ப்ராசஸ் காஸ்ட் வந்து பிடிச்சிக்கோ. அந்த இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷனு கண்டிப்பாக 3 வருஷம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து அந்த வங்கி எந்த வங்கியிலும் என்பி ஆகிடக்கூடாது. சிபில் ரேட் வந்து அந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் வந்து கரெக்டாக இருக்கணும். இது போல் உள்ளவங்க நீங்கள் ஆன்லைனில் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டது அந்த சிஸ்டமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ லோன் வந்து சாங்ஷன் வந்து லெட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எந்த வங்கியோ அந்த வங்கிக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் அந்த லெட்டரை கொடுத்து அவங்க என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதை கொடுத்தீங்கன்னா வந்து எந்த விதமான சொத்து பிணையும் இல்லாமல் வங்கி மேலாளர் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. இப்போ இந்த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட்டு போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க, போன வருஷம் அது ப்ராசஸ் ஆகி இந்த வருஷம் கண்டினியூ ஆகுது. அது சம்மந்தமாக தான் வந்து 15 ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த மாவட்டத்தில் 3 கூட்டம் வந்து நடத்த சொல்லியிருந்தாங்க. எலெக்ஷன் இருந்ததுனால எலெக்ஷன் கான்ட்ராக்ட் பிரகாரம் வந்து நடத்த முடியாத காரணத்தினால இன்றைக்கி நடத்தி முடிச்சாகணுன்ற கட்டாயத்தில் வந்து நடத்தணும். எல்லா வங்கி மேலாளரும் வந்தாங்க. வந்திருந்த அந்த என்டர்பிரினர்கள்லாம் வந்து ஒரு பயனுள்ள கருத்துக்களை எல்லாம் வந்து எல்லாம் பரிமாறிக்கிட்டாங்க. எங்கள் அலுவலகத்தில் வந்து பிஎம்இஜிபின்னு இன்னொரு ஸ்கீம் வந்து செயல்படுத்துகிறோம். அது வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு வந்து அதிகப்படியாக வந்து 25 லட்சம் கடன் பெறலாம். சேவை சார்ந்த தொழிலுக்கு அதிகப்படியாக 10 லட்சம் கடன் பெறலாம். இதில் வயது வரம்பு கிடையாது. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு 10 லட்சத்துக்கு மேலும், சேவை சார்ந்த தொழிலுக்கு 5 லட்சத்துக்கு மேலும் கடன் பெறணும்னா 8வது பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் உங்களுடைய பங்களிப்பு 5%, 95% வந்து வங்கி கடன். கிராமப்புறத்தில் வந்து நீங்கள் தொழில் ஆரம்பித்தீங்கன்னா 35% அரசு மானியம், நகர்ப்புறத்தில் தொழில் ஆரம்பித்தா 25% அரசு மானியம். இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் ஃபைல் பண்ணோம். ப்ராப்பர் கொட்டேஷன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனோட உள்ள ஒரு ஆத்தரைஸ்டு டீலர்கிட்டேருந்து இயந்திரம் வாங்கினோன்னா அவங்ககிட்ட கொட்டேஷன், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், நீங்கள் படித்த கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட் இல்லைனா மார்க் ஷீட்டு, ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைனா ஓட்டர் ஐடி, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து எம்எஸ்எம்இன்னு போயிட்டு போனீங்கன்னு வச்சுங்க. அதில் KVIC.in இல்லை PMEGP.in போனீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து கேட்டிருக்கிற விவரத்தையும் ஃபில்லப் பண்ண, என்ன டாக்குமெண்ட்டு கேட்குதோ அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா பதிவு செய்துட்டு
எங்கள் அலுவலகத்தை அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா மாதம் ஒரு முறை நாங்கள் வந்து இன்டர்வியூ வந்து கலெக்டர் தலைமையில் நடக்கும். அதில் தகுதி வாய்ந்த உண்மையிலே தொழில் செய்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அவங்க கேட்குற வங்கிக்கு பரிந்துரை பண்ணுவோம். அந்த வங்கி மேலாளர் அணுகி உங்களோட ப்ராஜெக்டு உங்களோட திட்டம் வந்து வங்கி மேலாளர் வந்து எடுத்து சொல்லி அவர் வந்து கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து தொழில் செய்ய ஆர்வம் இருக்குது, உண்மையை தொழில் பண்ண விருப்பம் இருக்குது என்ற வங்கி மேலாளர் முடிவு செய்யும் பட்சத்தில் ஒரு சாங்ஷன் கடிதம் கொடுப்பார். அந்த சாங்ஷன் கடிதத்தை பொறுத்து 10 நாள் கட்டாய பயிற்சி. அந்த பயிற்சி முடித்து அந்த சான்றிதழை வங்கியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் ரிலீஸ் பண்ணுற ப்ராசஸ் பேங்க் அனௌன்ஸ் பிரகாரம் வந்து ப்ராசஸ் பண்ணி பணம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவார். ரிலீஸ் பண்ண பின்னாடி உங்களுக்கு தேவையான மானியம், பணம் பட்டுவாடா பண்ண ஸ்டேட்மெண்ட்டு, ட்ரைனிங் முடித்த சர்டிஃபிகேட் ரெண்டுத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாருன்னா ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த சப்சிடி வந்து 35% 25% வங்கிக்கு வரும். வங்கி மேலாளர் வந்து 3 வருஷம் வந்து உங்களுக்கு டேம் டெபாசிட்டில் வைப்பார். அது காரணம் வந்து இதில் வந்து மானியம் வந்து பர்சன்டேஜ் அதிகம். இந்தியாவிலே வந்து 35% மானியம் கொடுக்குற ஒரே ஒரு ஸ்கீம் இந்த பிஎம்இஜிபி ஸ்கீம் தான். 3 வருஷம் நீங்கள் நல்ல மாதிரியாக யூனிட் நடத்தி ரன் ஆகணும் என்ற ஒரு காரணத்துக்காக அது 3 வருஷம் டேம் டெபாசிட் வைக்கிறாங்க. மானியம் வரவில்லையே வங்கி கடனை அசல வட்டி நீங்கள் கட்டணும். மானியம் வந்த பின்னாடி மானியம் ஈக்குவல் அமௌண்ட்டு வந்து கழிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் அசல் வட்டி கட்டணும். அந்த 3 வருஷம் அந்த இது முடிகிற போது உங்களோட சப்சிடியை வந்து அந்த நீங்கள் கட்ட வேண்டிய டியூ இருந்ததுன்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து பிஎம்இஜிபின்ற ஒரு திட்டம். அடுத்ததாக இன்னொரு திட்டம் வந்து நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம், நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இந்த திட்டத்தில் வந்து பயனடையணும்னா ஐடிஐ ஆர் டிப்ளமா ஆர் டிகிரி எதனா ஒன்று படிச்சிருக்கணும், வயது 20 முடிஞ்சிருக்கணும், 45 இருக்கணும், பொது பிரிவினருக்கு 35 இருக்கணும். இதில் ஆண் பெண் இருபாலாரம் வந்து இந்த தொழிலை பண்ணலாம். இது ரிசர்வேஷன் வந்து பெண்களுக்கு 50%, ஆண்களுக்கு 50%. இந்த திட்டம் இதில் வந்து உற்பத்தி சார்ந்த தொழில் சேவை தொழில் ரெண்டுத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் வரவங்க முதல் தலைமுறை என்டர்பிரனராக இருக்கணும், அவங்க குடும்பத்தில் யாரும் கம்பெனி வச்சுருக்கிறார், அதுபோல் உள்ளவங்க இந்த திட்டத்தில் பயனடலாம். இதில் வந்து அரசு மானியம் வந்து 25%, மேக்ஸிமம் 30 லட்சம் வரையிலும் வாங்கலாம், 10 லட்சத்துக்கு மேலும் 5 கோடி வரை வந்து உங்கள் திட்டம் இருக்கலாம். இதில் உங்கள் பங்களிப்பு 5%, பேங்க் லோன் 70%, அரசு மானியம் 25%. இந்த திட்டம் வந்து முதல் தலைமுறை தொழில் முனைவோர் என்டர்பிரனராக இருந்தால் தான் வந்து இதில் வந்து இது பண்ண முடியும். இதுவும் வந்து ஆன்லைனில் தான் ஃபைல் பண்ணோம். ப்ராப்பர் ஜிஎஸ்டி உள்ள கொட்டேஷனை வாங்கி உங்கள் திட்ட அறிக்கை, படித்த அந்த டிகிரி டிப்ளமா ஐடிக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ், ஆதார், இது எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி அதை கேட்குற விவரத்தை அப்லோட் பண்ணிங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் தலைமையில் வந்து இன்டர்வியூ நடக்கும். இதில் வந்து அந்த ஜென்யூனிட்டி பார்த்து அவங்க கேட்குற கேள்வி இன்டர்வியூவில் வந்து பதில் சொன்னாங்கன்னா அவங்க எந்த வங்கி கேட்குறாங்களோ அந்த கேண்டிடேட் அந்த வங்கிக்கு நாங்கள் பரிந்துரை பண்ணுவோம். அந்த வங்கியை அந்த கேண்டிடேட் போய் அப்ரோச் பண்ணி வங்கி மேலாளர் வந்து சொத்து சுருட்டி கேட்டாலும் கொடுக்கலாம். இல்லை நல்லா தெரிஞ்ச வங்கி மேலாளர்னால் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதில் வந்து 1 கோடி வரலையும் வந்து எந்த சொத்து பிணையமும் கேட்க தேவையில்லை. அதில் வந்து இன்சூரன்ஸ் இது ப்ரீமியம் உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு இன்சூரன்ஸு திட்டம் வச்சுருக்காங்க. அதில் 2% வந்து நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு வட்டி கட்டணும் மாதம் மாதம். அதில் உங்களை டைப் பண்ணாங்கன்னா சப்போஸ் நீங்கள் தொழில் நடிவாயிருந்தே கட்ட முடியாமல் போனீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து டைப் பண்ணி வந்து அதை கிளைம் பண்ணிப்பாங்க. அதுக்கு வந்து வங்கி மேலாளருக்கு வந்து உங்களை நல்லா பரிச்சயமாகி நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் வந்து மேனேஜர் செய்வாங்க. அதனால் இதுவும் ஒரு நல்ல சிறப்பான திட்டம். இதில் இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னா நீங்கள் வாங்குகிற லோனு கட்டி முடிக்கிற வரையிலையும் 3% வட்டி எங்கள் கிட்டே ரீம்பர்ஸ் பண்ணிக்கலாம். 12% வட்டின்னா அசல வட்டியை பேங்க்கை கட்டினோம், ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் வட்டி வந்து எவ்வளோ கட்டியிருக்கீங்க, அந்த வட்டியில் வந்து 3% எவ்வளோன்னு அவர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி என்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அதை வந்து அந்த வட்டி மானித்து நீங்கள் அந்த பேங்க்கு அனுப்பிடுவோம். பேங்க்குக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா நீங்கள் வாங்கின லோனுக்கு அந்த இது வட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இது இவ்வளோ சிறப்பான அம்சம் உள்ள இந்த திட்டத்தையும் நீங்கள் பயனடலாம். இது தவிர்த்து வந்து எங்கள் மாவட்டத்தை பொதுவாக வந்து ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்க வரணும்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் எந்த ஏரியாவில் தொழில் ஆரம்பித்தா அரசாங்கத்தில் என்னென்ன சலுகை கிடைக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். நம்ம மாவட்டத்தில் உள்ள இதில்
தொழில் வளர்ச்சியில் முன்னேறிய ஊராட்சி ஒன்றியம் இருக்குது, தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய ஊராட்சி ஒன்றியத்தில் எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு வந்து நீங்கள் புதியதாக வாங்குகிற மிஷினரிக்கு வந்து 25% மானியம் உண்டு. புதிதாக வாங்கும் மின்சாரத்துக்கு வந்து அப் டு 149 எல்டி கனெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த எல்டி கனெக்ஷனுக்கு வந்து 20% மானியம் 3 வருஷத்துக்கு உண்டு. புதுசாக வாங்குகிற ஜென்ரேட்டருக்கு வந்து 25% 5 லட்சம் வரையிலும் மானியம் உண்டு. இது தவிர்த்து வந்து பெண்கள், எக்ஸர்வீஸ்மேன், ஃபிசிக்கலி சேலஞ்சு, அரவாணிகள், எஸ்சிஎஸ்டி இவங்களெல்லாம் வந்து தொழில் ஆரம்பித்தா, இந்த இண்டஸ்ட்ரியல் பேக்வர்ட் பிளாக்குன்னு இருக்குது அந்த பிளாக்கில் வந்து தொழில் ஆரம்பித்தா எக்ஸ்ட்ரா 5% சப்சிடி கிடைக்கும். இது தவிர்த்து பொதுவாக ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து டேர்ம் லோன் வாங்குறீங்க, டேர்ம் லோன் ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் கிடையாது. டேர்ம் லோன் வாங்கினா வங்கி மேலாளர் எந்த சொத்து பிணையுமே இல்லாமல் உங்களுக்கு லோன் வந்து சேங்ஷன் பண்ணால், கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஸ்கீம் இந்த கேட்டகரியில் வந்து சேங்ஷன் பண்ணால் 3% வட்டி வந்து எங்கள் கிட்டே வந்து ரீம்பர்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ சிறப்பான திட்டமெல்லாம் எங்கள் அலுவலகத்து மூலமாக செயல்படுத்தின்னு வரோம். நார்மலாக வந்து எல்லோரும் வந்து ஒரு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு சேரணும், ஒரு நல்ல ஸ்கூலை பார்த்து சேர்த்தா பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா முன்னேறுவாங்க அப்படின்ற எண்ணம். இன்றைக்கி உள்ள படிச்சுட்டு அரசாங்கத்தில் வேலை காத்திருப்போர் எண்ணிக்கை அதிகம். ஏன்னா எல்லோருக்கும் வந்து அரசு வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்காது இன்றைக்கு உள்ள சூழ்நிலை. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து முன்னாடியெல்லாம் அதிலிருந்து வந்து சீனியாரிட்டி பிரகாரம் வந்து எல்லா வேலை வாய்ப்பு எடுத்திருந்தாங்க, இப்போ கிடையாது. எல்லாமே வந்து ரிட்டன் டெஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் எல்லாம் ரெக்ரூட்மெண்ட்டும். அதனால் வந்து அரசாங்க வேலை கிடைக்காது, எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து மூலமாக வேலை கிடைக்காது. நீங்கள் சுயமாக வந்து ஒரு தொழிலில் முன்னேறணும்னா அதுக்கு ஒரே வாய்ப்பு எங்கள் மாவட்ட தொழில் மையம் தான். சில பேர் சொல்லுவாங்க அந்த தொழில் மையத்தில் போனால் அவங்க பரிந்துரை பண்ணுறாங்க பேங்க்கில் கிடைக்காதுன்னு. நம்ம ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களை சேர்க்குறோம், எல்லா பிள்ளையுமே ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வர்றது கிடையாது. நல்லா ஆக்கமாக ஓக்கமாக கண்ணுங்கிறதை படிக்கிற பிள்ளைங்க வந்து நல்லா முன்னேறாங்க. ஸ்கூல் அந்த வாத்தியார் சொல்கிறதும் கேட்காம, அப்பா அம்மா சொல்கிறதும் கேட்காம போகிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அதுபோல் எந்த ஒரு துறையை அணுகும்போது நம்ம வந்து பாசிட்டிவாக நமக்கு கிடைக்கும், நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து அலுவலர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. நம்ம போய் பேசுகிற விதம் அவங்கள வந்து, அவங்க கெட்டவங்களாக இருந்தால் கூட நம்ம பேசுகிற பேச்சில் வந்து நமக்கு ஒரு நல்ல விதமான பதிலை சொல்லணும், அதுபோல் நம்ம அப்ரோச் பண்ணோம். இதே போல் தான் வந்து வங்கியிலையும் வந்து நம்ம பேசும்போது 10 மணிக்கு பேங்க் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நம்ம 9:30 போய் உட்காந்துன்னு எனக்கு லோன் கிடைக்க வேணும்னா, நார்மலாக வந்து எந்த வங்கியுமே மெயின் வந்து அவங்க பிஸ்னஸ் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற இதெல்லாம். ஒவ்வொரு வங்கியும் அது போல் தான் நேஷனல் வைஸ் நம்ம போகும்போது ஒரு 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே போனால் எந்த வங்கியிலையும் அவங்க டிரான்சாக்ஷனெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போது உட்காந்து நம்ம பேசணுமானா கண்டிப்பாக எந்த வங்கி மேலாளரும் வந்து ஃபஸ்ட் நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க, இன்னொரு நாள் போனால் சரி பார்க்கலான்னு அவங்க, 3வது நாள் போகும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக வாங்கி ஃபைலை பார்ப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு பேங்க் மேனேஜருக்கும் பயிற்சி கொடுக்கும்போது இது தான், ஃபஸ்ட் நாள் வரும்போது அவங்க கேட்டவுடனே லோனு கொடுத்தா கண்டிப்பாக வராது. அவங்களோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்குது, அந்த பேங்க் லோனை வாங்கி உண்மையிலே தொழில் செய்கிறாங்களா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஒரு 4 முறை அவங்கள வந்து அலைய விடுறத வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் அது போல் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது மனம் தளராதிங்க, ஒரு 4 மணிக்கு மேலே வங்கியாலையில் பாருங்கள். அவங்களுக்கும் ஒவ்வொரு வங்கியில் வந்து டார்ஜெட் உண்டு, கமர்ஷியல் லோன் இவ்வளோ கொடுக்கணும், பர்சனல் லோன் இவ்வளோ கொடுக்கணும், பிஸ்னஸ் லோன் இவ்வளோ கொடுக்கணும், எம்எஸ்எம்இ லோன் இவ்வளோ கொடுக்கணும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டார்ஜெட் வங்கிக்கு உண்டு. அதை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம். வேலூர் மாவட்டம் வந்து சென்னைக்கு நிகராக வந்து தொழில் வளர்ச்சியில் வந்து ஒரு முன்னேறி வந்து கொண்டு இருக்கிற ஒரு மாவட்டம். நம்ம மாவட்டத்தில் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது, ரோடு வசதி இருக்குது, ட்ரெயின் வசதி இருக்குது, ஏர்போர்ட்டும் கொஞ்ச நாள் வந்து கமர்ஷியலாக வந்துடும். நம்ம போய் சென்னைக்கு போகிறது கார்கோ அதெல்லாம் அங்கே போய் பண்ணணும் கிடையாது, இங்கே வேலூர்லேருந்து எல்லாம் போவோம். அதுபோல் ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸாக ஆகிடுது. கோல்டன் டெம்பிள் இருக்குது, விஐடி இருக்குது, மற்றபடி என்ன சொல்கிறது, வேலூர் நல்லா வளர்ச்சியாக சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடைப்பட்ட ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாநகரம் எதுன்னா வேலூர் மாவட்டம். சென்னையில் கூட ஈஸியாக வந்து நம்ம ஃப்ளாட் வாங்கிடலாம், வேலூரில் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது, அந்த அளவு வந்து கிரவுண்ட் ரேட்டெல்லாம் விற்கிது. அது காரணம் வந்து வேகமாக வளர்ந்து கொண்டு வர ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வந்து நம்ம வந்து தொழில் வளர்ச்சிக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து ஒரு நல்ல தொழிலை, ஒரு நார்மலாக வந்து ஒரு 5 தொழிலை தேர்ந்தெடுங்க,
அதில் வந்து பெஸ்ட்டாக வந்து எது ஒரு மூணு, அந்த மூணில் வந்து எது பெஸ்ட்டாக ரெண்டு, லாஸ்ட்டாக பெஸ்ட்டாக ஒன்று, அதுன்றது நீங்களே முடிவு பண்ணிங்க. நாங்கள் சொல்கிறத வச்சு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நான் என்ன தொழிலை செய்ய போகிறேன், எனக்கு என்ன கைட்லைன்ஸ், என்ன அரசாங்கத்தில் என்ன சலுகை இருக்குது, அரசாங்கத்தில் என்ன உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். என்றைக்கும் வந்து போராடி போராடி முன்னேறவங்க தான் வந்து சக்ஸஸாக இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆரம்பத்தில் வந்து அனில் அம்பானியெல்லாம் வந்து சின்னதாக ஒரே தொழிலை செஞ்சு தான் வாழ்க்கையில் முன்னேறினவங்க. உண்மையாக தொழிலை செய்யுங்க, உண்மையாக தொழில் செய்யுங்க, கொஞ்சம் நேர்மையாக இருக்கணுன்ற எல்லோரும் முடிவு பண்ணுங்க. வாங்குகிற கடத்தை திரும்ப நம்ம கட்டணும். பேங்க்கில் இருக்கிற பணமெல்லாம் வந்து அரசாங்கத்தின் பணம் கிடையாது, அது எல்லாம் உங்களோட பணம், என்னோட பணம், இங்கே இருக்கிறவங்களோட பணம் தான். வங்கிக்கு வந்து வங்கியில் இருக்கிற டெபாசிட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து லோனு மற்ற எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறணும். உங்களுக்குன்னு கிடையாது, பெரியவங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் பெண்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சுயமாக தொழில் செஞ்சு முன்னேறணுன்னா எங்கள் மாவட்ட தொழில் மையத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று சொல்லிக்கொண்டு. மற்றபடி எங்கள் இதில் சொசைட்டியெல்லாம் நிறையா இருக்குது, நல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொசைட்டியில் மெம்பர் ஆகுங்க. சொசைட்டியில் மெம்பர் ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்டர்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும். சொசைட்டிக்கு சர்வீஸ் சார்ஜ், சிஸ்கோ சொசைட்டி இருக்குது, பிரிண்டர் சொசைட்டி இருக்குது, நிறையா சொசைட்டி இருக்குது. அந்த சொசைட்டிலாம் மெம்பர் ஆனால் அரசாங்கத்தில் வந்து டெண்டர் எடுக்கிறதெல்லாம் வந்து நல்லா ஈஸியாக வந்து கொடுப்பாங்க, உரிமையோடு கொடுப்பாங்க. நீங்கள் அரசாங்கத்தை டெண்டர் போகும்போது ஜிஎம் டிக்குக்கிட்டேருந்து ஒரு 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 ரெக்கமெண்ட் லெட்டரோ மற்ற இதோ கொண்டு போய் அந்த துறையில் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு கொடுக்குறதுனாலே அதை வாங்கி கொஞ்சம் கன்சன்ட்ரேஷன் வச்சுப்பாங்க. ஒரு முறைக்கு ரெண்டு முறை எந்த துறையில் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா என்னை கூட கூடுங்க, நேரடியாக வந்து நான் பேசுகிறேன். இது போல் வந்து சொசைட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மாவட்டத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல தொழில் முனைவர்களாக ஒரு தொழிலதிபர்களாக முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை காலையில் தான் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து கூப்பிட்டாங்க. சரி நான் வரேன், நம்ம ஊர் இதை நான் இதே மாவட்டத்தை சேர்ந்தவனா, அதனால் வந்து நம்ம ஊர் நைட்டு பகலில் ஒன்று கிடையாது, தூங்க போகிறது நைட்டு 10 மணிக்கு மேலே தூங்க போகிறோம், 7:30 நான் வரேன்னு சொல்லி ஒரு மனநிறைவோடு வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்கொள்ள வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மாவட்ட தொழில் மையத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதை இன்றைக்கி ஈவினிங் மீட்டிங்கில் தான் சொன்னாங்க, இன்னும் ஒரு மாத காலத்திற்கு வந்து அதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது மத்திய அரசாங்கம் மோடி கவர்மெண்ட்டு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணணும், கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதுவரையில் இருந்த இது வந்து ஆல்ரெடி தொழில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஈஸியாக லோன் வாங்க முடியலன்றதுக்காக தான் இந்த வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கும் வந்து இனி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது இன்றைக்கி மீட்டிங்கில் தான் அந்த அங்கேருந்து வந்து இந்தியன் பேங்க் ஜிஎம் வந்து அந்த இதை வந்து சொன்னார். கண்டிப்பாக அதுவும் இருக்குது. பண்ணலாம், அதுதான் ப்ரெஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்கள் எம்எஸ்எம்இ அந்த 59.com போனீங்க, அங்கெல்லாம் சப்சிடி கிடையாது. அது லோன் வாங்கினாலே வந்து சப்சிடி மானியத்துக்கு எங்கள் ஆஃபீஸ் தான் வந்து அப்ளை பண்ணலாம். என்ன சொல்கிறேன், அதுக்கு யூஐஜிபி பிஎம்இஜிபி இதுக்கெல்லாம் வந்து நேற்று நான் இன்டர்வியூ பிஎம்இஜி யூஐஜிபி இன்டர்வியூ நடத்தினேன். 353 பேர் அப்ளை பண்ணாங்க, வந்தவங்க வந்து ஒரு 120 பேருக்கு பக்கத்துமாக தான் இன்டர்வியூக்கு வந்தாங்க. ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது சரியான வந்து டாக்குமெண்ட்டை அப்ளை பண்ணால் தான் வந்து அடிச்சாச்சு. அந்த ஸ்கீமில் வாங்காதீங்க, யூஏஜிபின்னு இன்னொரு ஸ்கீம் இருக்குது, அதில் வாங்கலாம். உங்கள் பேரில் வாங்கினீங்க, நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு இருந்து வந்தீங்க, உங்கள் மனைவி பேரில் வாங்கலாம். அது உங்கள் பேரில் வாங்காதீங்க, மேரீடானா உங்கள் மனைவி பேரில் வாங்கிக்கிங்க. மற்றபடி அண்ணன் தம்பி எந்த அரசு மானியமும் வந்து ஒரு முறை தான் அவைல் பண்ண முடியும், எல்லாத்துக்கும் சப்சிடி ஒன்றுங்க. ஒரு குடும்பத்தில் வந்து என்ன சொல்ல, ஒரு நபர் வந்து ஒரு ஸ்கீமாக ஒரு முறை தான் அவைல் பண்ண முடியும், மானியத்தோடு கொடுக்குறாங்க. மற்றவங்க யாருக்குன்னா டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ வந்து அப் டு 2 crore வரையிலும் ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இருக்குது. 5 crore அதுவும் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து அந்த ஆர்டர் வரும்னு இன்றைக்கி மீட்டிங்கில் வந்து இந்தியன் பேங்க் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் தான் சொன்னேன், வங்கியோட பணம் வந்து உங்களோட பணம், என்னோட பணம். வங்கி மேலாளர் வந்து சரியான முறையில் வந்து பேங்க் லோனை கொடுக்காத மேனேஜர் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறது கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறேன். அதனால் வந்து நம்ம அதுதான் இப்போ அந்த சிபில் ஸ்கோருன்றது வந்து
நானாக கூட வந்து அந்த சிபில் ஸ்கோரை டச் இது பண்ணணும் எனக்கு கம்மியாக இருந்தேன்னா நானாக கூட வாங்க முடியாது. பேங்க் மேனேஜரை கூட சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்தால் அவரால் கூட லோன் அவைல் பண்ணிக்க முடியாது. அது போல் சிஸ்டம் வந்து அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணும்போது அதே சிஸ்டமே சொல்லிடும் நீங்கள் யுவர் எலிஜிபிள் அப்படின்னு அதே சொல்லும். அந்த சிபில் ஸ்கோர்ன்றது வந்து எதை பேஸ் பண்ணினா நம்ம வங்கி கடன் வாங்கியிருப்போம். இல்லை கேட்குதுங்களா? அப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க நல்லாயிருக்கும். அந்த சிபில் ஸ்கோருன்றது நீங்கள் ஆல்ரெடி பேங்க்கில் லோன் வாங்கியிருந்து ப்ராம்ப்டாக கட்டின்னு வந்தால் உங்களோட ஸ்கோர் வந்து நல்லாயிருக்கும். 700 பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக எந்த வங்கியும் வந்து லோன் கொடுக்க மாட்டான். 700 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் ப்ராப்பராக கட்டின்னு வந்தீங்கன்னா உங்களது 1000 பாயிண்ட்டுக்கு மேலே நார்மலாக இருக்கும். அபோவ் 700 நார்மலாக. அந்த சிபிலில் வந்து நீங்கள் சூரிட்டி போட்ட ஆளுக்கு வந்து சரியாக கட்டலாம் கூட உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஆமாம் அது இல்லை இல்லை எல்லாமே வந்துடுது. இது வந்து நான் சொல்கிறது நேஷனலைஸ் பேங்க் மட்டும் கிடையாதுங்க, ஷெட்யூல் பேங்க்கு HDFC பேங்க் ஐசிஐசி பேங்க்கு நம்ம கருவைச பேங்க் இது போல் ஷெட்யூல் பேங்க்னு சொல்லுவாங்க. ரிசர்வ் பேங்க்கால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் வங்கிகள் அதுக்கும் வந்து இது பொருந்தும். சொல்லுங்கள் வேறு சந்தேகம் தான் கேளுங்க. சொல்லு கேளுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து கேட்கலாமா? சரி எதுக்கு ஆன்லைனில் என்ன அப்ளை பண்ண போகிறீங்க? ஆமாம் அது பர்மனெண்ட்டு தான். அதில் வந்து டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்று கேட்கும். நீங்கள் உற்பத்தி துவங்கிய நாள் அந்த இது போட்டு வந்து அது பர்மனெண்ட் தான். ரெனியூவலெல்லாம் கிடையாதுங்க. ஆன்லைனில் வந்து உத்தியோக ஆதார் யாருன்னா பண்ணி வச்சுருந்தீங்களா அது வந்து பர்மனெண்ட். யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உத்தியோக ஆதார் பதிவுன்றது பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். முன்னாடி SSI ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசு வந்து அதை எடுத்துகிட்டு என்டர்பிரனர் மெம்பரோன்னா பார்ட் 1 இருந்தது. EM என்டர்பிரனர் மெம்பரோ பார்ட் 1ன்றது டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன். என்டர்பிரனர் மெம்பரோன்னா பார்ட் 2ன்றது பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். 2008 வந்து அது காலாவதி ஆகிடுது. அது 2008 செப்டம்பர் 19ஆம் தேதியிலேருந்து உத்தியோக ஆதார மெம்பரோன்ற தான். இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு நிறுவனம் வந்து அவங்க இப்போ நம்ம படித்ததுக்கு என்ன படிச்சிருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் வாங்கியிருக்க சர்டிஃபிகேட் தான், பிஏ பிஎஸ்சி பி என்ன படிக்கிறோமோ சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் இன்னும் படிச்சிருக்கணும். அதே போல் உங்கள் நிறுவனம் வந்து உத்தியோக ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை வச்சு இது வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், இது SSI, இது மீடியம் ஸ்கேல், இது லார்ஜ் ஸ்கேல் அப்படின்றது வந்து நீங்கள் வைத்திருக்கிற கம்பெனியில் வச்சுருக்க அந்த இயந்திர தளவாடி மிஷினரி ஒரிஜினல் வேல்யூ வச்சு தான் வந்து உங்களோட கம்பெனி ஸ்டேட்டஸ். அது வந்து நீங்கள் பதிவு செய்யும்போது மிஷினரி வேல்யூ 10 லட்சம் போட்டிங்கன்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரி, அதே 25 லட்சத்துக்கு மேலே போனால் மேலே போனீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு, 5 கோடிக்கு மேலே போனால் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு. அதே நீங்கள் போடுற அந்த டேட்டா வச்சு ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் ஸ்டேட்டஸை வந்து பதிவு பண்ணிக்கும். எந்த கவர்மெண்ட் டெண்டர் போனாலையும் உத்தியோக ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் எந்த நிறுவனம் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக உத்தியோக ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்லேயே பண்ணிங்க. முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து அப்ளிகேஷனை கொடுத்தா அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க, இப்போ அதெல்லாம் தேவையில்லை. உங்களோட ஆதார் நம்பர், பேங்க் அக்கௌண்ட்டு, செல் நம்பர் இது 3 இருந்தால் உத்தியோக ஆதார் ஈஸியாக வந்து பதிவு பண்ணிக்கலாம். சிபில் ஸ்கோர் தாங்க, அதாவது அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பர் நான் சொன்னேன். எந்த அந்த ஸ்கீம் அதாவது எந்த நிறுவனம் எந்த கம்பெனி எதா பிஸ்னஸ்னால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டெல்லாம் வைக்காதீங்க. அது வந்து நீங்கள் எவ்வளோ போட்டாலும் பேங்க்கு வந்து அக்கௌண்ட் வராது.
கரண்ட் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் பணம் போட எடுக்கிறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் அது தான் காட்டும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்றது உங்களோட பர்சனலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அதை வச்சு அவங்கெல்லாம் எந்த ஸ்டேட்டஸும் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த சார் கேட்டார் சிபில் ஸ்கோர் வந்து எப்படின்றது, நம்ம பேர் நம்ம ஜாதகம் இப்போ தான் நம்ம ஆதார் கார்டு போட்டு நம்ம போட்டோமே அதில் எல்லாமே லிங்க் பண்ணிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக போட்டு வந்துடும். எங்கே கடை வாங்கியிருக்கீங்க எல்லாத்தையும் லிங்க் பண்ணிடுறாங்க. எந்த வங்கியில் கடை வாங்கியிருக்கீங்க, நீங்கள் எப்படி கட்டியிருக்கீங்க, எவ்வளோ கட்டாமல் இருக்கீங்க, உங்கள் எவ்வளோ நாள் டிஃபால்ட்ரு எல்லாமே போட்டு நம்ம சிபில் ஸ்கோர் இவ்வளோன்னு வந்துடும். வேற என்ன சந்தேகம்னா கேளுங்க. செகண்ட் ஹேண்ட் மிஷினரி லோன் வந்து இம்போர்ட்டட் செகண்ட் ஹேண்டாக கொடுப்பாங்க. இப்போ இம்போர்ட்டட் செகண்ட் ஹேண்ட் ஒரு நல்ல வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, ஒரு ஜப்பான்லேருந்து கொரியாலேருந்து ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, செகண்ட் ஹேண்ட் மிஷினரி டைரெக்டாக இம்போர்ட் பண்ணால் அங்கே விற்கிறாள் நீங்கள் யூஸர், செல்லர் யூஸர் ரெண்டு பேரும் டைரெக்டாக இருந்தால் வாங்கினா சப்சிடி உண்டு. ஒரு ஏஜென்ட்டு அவங்ககிட்ட அங்கேருந்து வாங்குவான், அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட வாங்கினா கிடையாதுங்க. நான் நார்மலாக பேங்க் மேனேஜர் கொடுக்க மாட்டாங்க, செகண்ட் ஹேண்ட் இம்போர்ட்டட் மிஷினரி தான் அலோடு கொடுப்பாங்க. இல்லை ரீகண்டிஷன், அதாவது செகண்ட் ஹேண்ட்னு போட மாட்டான், ரீகண்டிஷன் மிஷின் யூஸ்டு மிஷின்னு போடுவானுங்க. அந்த பில் ஆஃப் என்ட்ரியில் அந்த இன்வாய்ஸில் போடுறது யூஸ்டு மிஷின் ரீகண்டிஷன் மிஷின் அப்படின்னு தான் போடுவாங்க. அதுக்கு வரும்போதே அங்கேருந்து அந்த லைஃப் சர்டிஃபிகேட் கொடுப்பான், சார்ட்டர்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்த மிஷின் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து இது வந்து ஆப்ரேஷனில் இருக்கும், எந்த வித அது லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் வந்து அவன் வந்து அங்கேருந்து விற்க முடியும் வாங்க முடியும். அது போல புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா கணவர் ஹஸ்பண்டு கணவரை வந்து இண்டஸ்ட்ரி வச்சுருக்காருன்னா அடுத்தது அவங்க மனைவி பேரில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. பிள்ளைங்க பேரில் ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் வந்து நார்மலாக வந்து இந்த லீகல் ஆஸ்பெக்ட்லாம் வந்து அந்த ஒரு ஆடிட்டரை கேட்டவா, அந்த ஆடிட்டர்னா சிஏ சார்ட்டர் அக்கௌண்டன்ட் கேட்டால் வந்து கம்பெனி அப்பாயஸ் எல்லாம் இருக்கு, அதில் வந்து என்ன பாதகம் சாதகம் எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. எது எதுங்க சார் உங்களுக்கே தெரியும், ஒரு டிவி வந்து வாங்குறீங்க புதுசாக வாங்குற டிவி, 1 மாதம் கழிச்சு இருந்தால் அதை விற்கணும்னு சொல்லுங்கள், நீங்கள் 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பீங்க, 10,000 ரூபாய்க்கு யாருனா வாங்குறாங்களா பாருங்கள். அதே அந்த பேங்க் நாம்ஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு பேங்க்லையும். இப்போ கார் வச்சுருக்கீங்க, ஒரு சில கார் வந்து நல்லா ரீசேல் வேல்யூ நல்லா இருக்குன்னு வாங்க, ஒரு சில காரு அதுக்கு ரீசேல் வேல்யூவே இல்லைன்றாங்க. அது போல தான் கேளுங்க சார். ஜிஎஸ்டிலாம் இப்போ தான் எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சே, ஜிஎஸ்டியெல்லாம் ஈஸியாக பதிவு பண்ணலாம் சார், பதிவு பண்ணலாம். முன்ன போல எல்லாம் ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அவர் ஃபைல் பண்ணி அதுதான் சார். இந்த ஜிஎஸ்டி ஆஸ்பெக்டில் பாதக சாதகம்லாம் அந்த கன்சர்ன் ஆடிட்டர், எவ்வளோ டர்ன் ஓவர் வரலையும் ஜிஎஸ்டி பதிவு தேவையில்லை. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நார்மலாக வந்து இப்போ ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட ஜிஎஸ்டி உண்டு, 5%, 10%, 12% உண்டு. ஒரு சின்ன வந்து ஒரு லேத் மிஷினில் வந்து ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த ஜாப் ஒர்க் பில்லு போட்டிங்கன்னா கூட வந்து அதுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டு தான் ஆகும். எதுக்கெல்லாம் வந்து 100% எக்ஸம்ஷன் அப்படின்றது வந்து அந்த ஜிஎஸ்டி அந்த அலுவலகத்தையோ இல்லை ஆடிட்டர் கேட்டாலும் அவங்க புக்கு வச்சுருக்காங்க, இது இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே எக்ஸம்ஷன் இருக்கிற போல் தெரியல, ஒரு சில ஐட்டத்தை தவிர்த்து. இதே வந்து ரைஸ் மில் இருக்குல்ல, ரைஸை வந்து நீங்கள் ஆலையில் அரைச்சி சாதாரணமாக வைத்தீங்களா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அதே கோணி பையில் பேக் பண்ணி ஸ்டிச்சு இது பண்ணால் பிராண்டட் போட்டிங்களா அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. இல்லைங்க அதுதாங்க, ஒரு நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலையும் அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் விற்கணும்ல, இல்லை ஜாப் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு கொடுக்கணும் சப்ளை பண்ணல, உங்களுக்கு கொடுக்குற ஆள் உங்களுக்கு கொடுக்குற ஆள் உங்ககிட்ட கொடுத்தா அதுக்கு வந்து அவர் பில்லை பே பண்ணல, பே பண்ணால் வந்து அந்த இதுக்கு வந்து எவ்வளோ அவருக்கு அதில் ஜிஎஸ்டி வந்து இன்வால்வ்டா, இன்வால்வ்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பில் போடும்போது ஜிஎஸ்டின்னு போட்டு தான் கொடுக்கணும். சார்பாக நடைபெறும்
வருகை தந்துள்ள உங்கள் அனைவரும் வருக வருக என வந்து கொண்டு வரவேற்கிறேன். மேடைக்கு தலைவர் அவர்களையும் பொருளாளர் அவர்களையும் மேடைக்கு கௌரவ தலைவர்கள் ஆலோசகர்கள் மேடைக்கு வரும்படி அனுப்புகிறார்கள். முதலாவதாக இரக்கல் தீர்மானம். தனலட்சுமி பிரஸ் குமார் அவர்களுடைய மனைவி பாரதி அவர்களும், செல்லியம்மன் பிரஸ் செந்தில் அவர்களுடைய சகோதரர் கந்தன் அவர்களும், வெள்ளூர் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணணும். நிறைய செக் ரிட்டர்ன் பண்ணுறது இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மினிமம் பேலன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்தால் அனாவசியமாக டேட் தள்ளி கட்டுறது இதெல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த சிபில் ஸ்கோர் குறைஞ்சிடும். உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ எவ்வளோ நிறையா பண்ணுச்சு ஒன்றும் இல்லை. உங்கள் கலெக்ஷன் நீங்கள் ஒரு 500 ரூபாய் ஆகுதான் காலையில் பேங்க்கில் கட்டிடுங்க, மத்தியானமே ஏடிஎம் எடுத்துடுங்க. ஒன்றும் அது பேங்க்கில் இருந்து போகணும்னு அவசியம் கிடையாது. வேற ஒரு செலவுக்கு அதை இப்போ பேப்பர் கார்டு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பணம் எடுக்கிறீங்களா? நிறைய பண்ணாங்க ரொம்ப கடைசியாக வந்து ஈசி நம்பர் ஆர்எஸ்கே ரமேஷ் அவர்கள் முக்கியமாக சொல்லணும். அவர் 5 மணிக்கே வரேன் நான் கிட்ட நேற்று நிற்கிறாரு. Yeah.
Thanks for watching. Subscribe our channel. Press bell button for update videos. Like and comment our videos.